அலமது இல்லா ரபீல் அலமீன் ஒசலாத் ஒசலாமன் அல்லா ரசமீன் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகும் நபிகள் நாயகம் சல்லு அலையம் அவர்கள் சொன்னார்கள் மூன்று விஷயங்களில் நீங்கள் தாமதம் செய்யாதீர்கள் அப்படிங்கிறாங்க இல்லை முதலாவது என்னென்னு கேட்டிங்கன்னா தொழுகை தொழுகை நேரம் வந்துவிட்டால் உடனடியாக தொழுகை நிறைவேற்றி விடுங்கள் அறிஞர் பெருமக்கள் மார்க்கப்பற்றுள்ளவர்கள் எப்படி செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழுகு நேரம் வந்த உடனே தொழுதுருவாங்க அதாவது அவ்வல் வக்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் அது அவகாசம் எடுத்துக்கொண்டு நம்ம தொழு இல்லாமல் இன்னும் நேரம் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தொழுகை தவறி விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது உதாரணமாக நீங்கள் பாருங்களேன் லொகருடைய தொழுகை எடுத்துக்கொள்ளுங்கள் நண்பகல் தொழுகை அப்போது அது இருக்குது நீங்கள் தொழுவலாம் அதாவது பன்னெண்டைய முக்கால்லேருந்து ரெண்டரை மணி வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு ஆனால் அந்த ஆரம்பத்திலேயே கிடைக்கின்ற ஜமாத்தில் தொழுது விட்டு வருவது தான் நமக்கு சிறந்தது அதை விட்டுட்டு இல்லை இன்னும் நேரம் இருக்க பிறகு தொடுலாம் அங்கே போய் தொடுக்கலாம் இங்கே போய் தொடலாம் அப்படின்னு நீங்கள் வந்து தாமதப்படுத்தினீங்கன்னா அந்த தொடுகையை விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இது ஒன்று ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அதை சரியாக கவனிக்கலன்னு வைங்களேன் அவசர அவசரமாக போய் என்ன செய்ய வேண்டியிருக்கு தொழுகையில் போய் நீங்கள் சேர்ந்து கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படும் மூணாவது என்னென்னு கேட்டிங்கன்னா பதற்றத்தோடு எப்போவுமே தொடக்கூடாதுங்க எப்போவுமே இறைவனை தொழுகைன்னா என்ன இறைவனோடு பேசுவது அல்லாவோடு பேசுவது அதுதானே அப்போ அல்லாவோடு பேசுவதற்கு முன்கூட்டியே தயாராக இருக்க வேண்டும் அந்த மனநிலை அந்த உடல்நிலை அந்த ஒரு தயாரிப்போடு முன்கூட்டியே நம்ம போனால் தான் அந்த தொழுகையில் ஒரு அமைதியான முறையில் முழுமையான முறையில் அந்த தொழுகை நிறைவேற்ற முடியும் எனவே தொழுகையை நீங்கள் என்ன செய்யாதீங்க தாமதப்படுத்தாதீங்க இது ஒன்று ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா திருமணம் பெண் பருவ வயதை அடைந்து உடனடியாக தகுந்த கணவன் கிடைக்கின்ற பொழுது மணமகன் கிடைக்கின்ற பொழுது திருமணத்தை முடித்து விடுங்கள் தாமதம் செய்யாதீர்கள் பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் முடிப்பதற்கு தாமதத்திற்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது தேவையில்லாத காரணம் சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் வசதி வரணுங்க அந்த வீடு இன்னும் கட்டி முடியல இந்த பிஸ்னஸ் இது தான் நம்ம அதை செய்ய முடியும் அது நடக்கணும் இது நடக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா இவர்களாகவே பல்வேறு திட்டங்களை நினைத்து கொண்டு முன்வைத்து அதை சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா திருமணத்தை தாமதிப்பாங்க ஆக இந்த மாதிரி தாமதிப்பது என்பது ஒரு சரியான அணுகுமுறை இல்லைங்க ஒரு ஒரு நல்ல தகுந்த ஒரு இடம் கிடைக்கின்ற பொழுது தகுந்த மணமகன் கிடைக்கின்ற பொழுது உடனடியாக அதை முடித்து வைப்பது தான் சிறந்தது இதன் மூலமாக அந்த மணமக்களுடைய கற்பையும் பாதுகாத்து கொள்ள முடியும் கண்களையும் பாதுகாத்து கொள்ள முடியும் இது ரெண்டு மூணாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஜனாசா அப்படிங்கிறாங்க நம்பி சில அவர் சொன்ன உடனடியாக தோடவித்து விடுங்கள் அதாவது இறந்து போயிட்டாங்கன்னு வைங்களேன் பார்க்க தான் உறவினர்களுக்காக காத்திருக்கலாம் எவ்வளோ நேரம் காத்திருப்பது அதுக்கு ஒரு அளவு இல்லையா பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வரணும் இவங்க வரணும் இந்த உறவினர் வரணும் அப்படின்ட்டு தேவையில்லாமல் மிக அதிக நேரம் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஜனாசபை மையத்தை காக்க வைக்கிறாங்க அதுவும் கூட பார்த்திங்கன்னா பல இடங்களில் குளிப்பாட்டி கஃபன்லாம் போட்டதுக்கப்புறம் தொழு வைத்ததுக்கு பிறகு கூட தாமதிக்கிறேன் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் எப்போ ஒரு மையத்தை ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டிட்டீங்களோ கஃபன் விடுத்துட்டீங்களோ உடனடியாக தோடை வைத்து விட்டு அதற்கு என்ன செய்ய வேண்டும் அடக்கம் செய்து விட வேண்டும் அதுதான் அதுக்கு அதுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சரியான அணுகுமுறை அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் உறவினர்கள் வர வேண்டும் இன்னார் வர வேண்டும் இன்னார் வர வேண்டும் என்பதற்காக தாமதம் இருக்கிறது இது முழுக்க முழுக்க தவறான ஒன்றாகும் ஆக ஜனாசாவை அடக்கம் செய்வதிலே துரிதப்படுத்துங்கள் ஆக தொழுகி பேணக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் திருமணத்தை உரிய க காலகட்டத்திலே நிறைவேற்றக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் அதே நேரத்தில் ஜனாசாவை முறைப்படி துரிதமாக அடக்கக்கூடிய நன்மக்கள் பட்டியலில் நாமும் சேர்ந்து கொள்வோம் எல்லாம் இறைவன் நம் மீது கிருபி புரிவானாக இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை தருவானாக இறைவு நாடனால் மீண்டும் சந்திப்பு மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பிரஸ்